அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகம் அலகு 6, பசுவுக்கு கிடைத்த நீதி, வேலைக்கேற்ற கூலி. இங்க ஒரு படத்தை பார்த்து தொடர உருவாக்கி எழுத சொல்றாங்க. இங்க ஒரு படம் இருக்கு, இதுல வந்து விலங்குகள் இருக்கு. இது ஒரு உயிரியல் பூங்கா இல்ல வனவிலங்குகள் சரணாலயம் எடுத்துக்கலாம். இந்த படத்துல நம்ம என்ன பாக்குறோமோ அதை நம்ம தொடர உருவாக்கலாம். இதுல என்னன்னா விலங்குகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் உற்று பார்த்தோம்னா இதுல விலங்குகள் பறவைகள் எல்லாமே வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கம், அப்புறம் 2 யானை, 3 ஒட்டகச்சிவிங்கி, அப்புறம் 4 பனிக்கரடி, 5 வரிக்குதிரைகள், 6 குரங்குகள், 7 மான்கள், 8 நாரைகள், 9 பெண்குயின்கள், 10 இந்த பஞ்சவர்ண கிளிகள். ஆக எல்லாமே எண்ணிக்கையில் இருக்கு. இல்லை இந்த எண்ணிக்கையை வச்சு எழுதலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைகள் வந்து இந்த விலங்குகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். ஒரு சிறுவன் வந்து நாரைகளை படம் பிடிக்கிறான். ஒரு சிறுமி வந்து அந்த பனிக்கூடு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுகிறாள். குழந்தைகள் தனது பெற்றோர்களுடன் வந்து விலங்குகளை பார்வையிடுகின்றனர், மகிழ்ச்சி அடைகின்றனர். அந்த மாதிரியும் நாம் அதை எழுதிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். நான் வந்து இதை வந்து இங்கே இருக்கிற எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஒரு சிங்கம் படுத்துள்ளது, 2 யானைகள் தண்ணீரில் விளையாடுகின்றன, 3 ஒட்டகசிவிங்கிகள் இலை தின்கின்றன, 4 பனிக்கரடிகள் உள்ளன, 5 வரிக்குதிரைகள் மற்றும் 7 மான்களும் புல் மேய்கின்றன, 6 குரங்குகளில் சில வாழைப்பழம் தின்கின்றன, 8 நாரைகள் குளத்தில் உள்ளன, 9 பெண் குயில்கள் பனிசரிவில் சறுக்கி விளையாடுகின்றன, 10 பஞ்சவர்ண கிளிகள் மரக்கிளையில் உள்ளன. இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். நீங்களுடைய கருத்து என்னவோ அதை நீங்க இங்கே எழுதிக்கலாம். கூற்றை கூறியவாறே இணைப்பேன். இந்நிலவுலகில் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும் அப்படின்னு சொன்னது வந்து அமைச்சர் சொன்னாரு. கண்ணீருடன் ஆராய்ச்சி மணியை அடித்தது வந்து பசு. மன்னா, இதுவரை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படின்னு சொன்னது காவலாளி. யார் அங்கே உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இந்நிலை அறிந்து வாருங்கள் அப்படின்னு சொன்னது வந்து அரசர். படிப்பேன், உரிய விடையை தேர்வு செய்வேன். மனுநிதி சோழன் அரண்மனை வாயிலே கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்ட செய்தார். இது வந்து எதுக்காக அப்படின்னா பொதுமக்களின் குறையை போக்க நினைச்சாரு. அதனால்தான் கோவில் வாசல்ல ஒரு பெரிய மணியை கட்ட சொன்னாரு. அடுத்தது, சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவே இல்லை. இந்த கூற்றுக்கான காரணம் என்னன்னா நாட்டு மக்கள் எவருக்கும் எக்குறையும் ஏற்படவில்லை. அதனாலதான் அந்த மணி ஓசை கேட்கவே இல்லை. அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டி செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து ஓடி வந்த கன்றுக்குட்டி தேர்காலில் சிக்கி கொண்டது. இது வந்து ஒரு எதிர்பாராத விபத்து. வேணும்னே அவர் மோதல. இது வந்து ஒரு எதிர்பாராத விபத்து. அடுத்தது, என்ன செய்யலாம்? ஓர் ஊரில் இரவு நேரத்தில் மக்கள் அனைவரும் உறங்க சென்ற பின் ஊர் பொது சொத்துக்களான மின் விளக்குகள் காணாமல் போகின்றன. இப்பிரச்சனையை தீர்க்க என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்னா கண்காணிப்பு படப்பதிவு கருவிகளை பொருத்தி கண்டுபிடிக்கலாம். இந்த கேமராஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேமராவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய நெருங்கிய நண்பர் இன்னொருவரின் பையில் இருந்து அவரை கேட்காமல் தனக்கு பிடித்த ஒரு பொருளை எடுத்து வைத்துக் கொள்கிறார். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் என்ன செய்வேன்னா அவர் பொருளை அனுமதியின்றி எடுப்பது தவறு என கூறி மீண்டும் அப்பொருளை அங்கேயே வைக்க செய்வேன். அடுத்தது, உனது நண்பர் உயிரியல் பூங்காவில் உள்ள குரங்குகளின் மீது கல்லை எறிந்து விளையாடுகிறார். அப்பொழுது நீ என்ன செய்வாய்? நான் என்ன செய்வேன்? விலங்குகளை துன்புறுத்த கூடாது என்று கூறி கல் எறிவதை தடுப்பேன். படிப்பேன், விடையளிப்பேன். பொற்கொடிக்கு நூலகம் சென்று நூல்களை தேர்ந்தெடுத்து படிப்பது மிகவும் பிடிக்கும். ஆயினும் நாள்தோறும் செல்ல முடியவில்லையே என வருத்தம் அடைவாள். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய கிழமைகளில் கட்டாயம் அங்கே சென்று படிப்பாள். நூலக விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிப்பாள். இதை கவனித்த நூலகர் ஒரு நாள் பொற்கொடியிடம் பேசினார். அவளது விருப்பத்தினை அறிந்து அவளுக்கான புத்தகங்களை தேர்ந்தெடுக்க உதவினார். ஏராளமான பிரிவுகள் நூலகத்தில் இருந்ததைக் கண்டு பொற்கொடி வியந்தாள். இதை தன் நண்பர்களிடமும் கூறினாள். அவர்களையும் நூலகம் சென்று படிக்க ஊக்கப்படுத்தினால் அனைவரும் நூலகத்தினை பயன்படுத்தினர். இப்ப இதுல இருந்து என்ன கேள்விகள் இருக்குன்னு பாக்கலாம். பொற்கொடி நாள்தோறும் எங்கே செல்ல முடியவில்லை என வருந்தினாள். அவ வருந்தினது வந்து நூலகம் செல்ல முடியவில்லையே என வருந்தினாள். நூலகம் பொற்கொடிக்கு புத்தகங்களை தேர்ந்தெடுக்க உதவியவர் யார்? அங்கிருந்த நூலகர். பொற்கொடி எந்தெந்த நாள்களில் நூலகத்துக்கு செல்வாள்? திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளைக்கு அவ நூலகம் செல்வாள். நூலகத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள்: புத்தகத்தை இடம் மாறாமல் வைத்தல், அமைதி காத்தல், புத்தகத்தை சேதப்படுத்தாமல் படித்தல். இவை அனைத்தும் தான் விதிமுறைகள். தினந்தோறும் கவலை ஆகிய சொற்களுக்கு இணையாக பத்தியில் உள்ள சொற்களை எழுதுக. தினந்தோறும், தினந்தோறத்துக்கு வந்து நாள்தோறும், கவலை அதனுடைய சொல் வந்து வருத்தம்.
இரண்டாம் பாடத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க கேள்விகள், அதே மறுபடியும் திரும்ப வந்திருக்கு. பாடப்பகுதியில் இடம்பெற்ற பறவைகள் விலங்குகளின் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. அதாவது கிளி, சேவல், கன்று, பசு, நண்டு, தேனி, வனத்துப்பூச்சி, மண்புழு. அந்த இளமாறன் கதை வரும் இல்லையா, இளமாறன் தாத்தா, அதிலிருந்து தான் இந்த கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. பாடப்பகுதியில் இடம்பெற்ற தானியங்களின் பெயர்களை எழுதுக. நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு. செயற்கை உரங்களை பயன்படுத்தினால் ஏற்படும் தீமைகளை எழுதுக. மண்ணை கெடுக்கிறது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன, நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. இளமாறன் தன் தந்தையிடம் கேட்ட கேள்வி என்ன? யாரும் வயல் வேலைக்கு போகலன்னா என்ன ஆகும்? எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் நாம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்று இளமாறன் தன் தந்தையிடம் கூறினான். நாங்களே படிப்போம், எழுதுவோம், தண்ணீர் ஊற்றலாம், செடிகள் வளர்க்கலாம், நண்பர்களுடன் சீரலாம், விளையாட்டுகள் விளையாடலாம், மிதிவண்டி எடுக்கலாம், மகிழ்வாக ஓட்டலாம், கற்கள் சேகரிக்கலாம், படங்கள் வரையலாம். அடுத்து, விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். நம்ம எவ்வளோ விரைவாக படிக்கிறோமோ அந்த மாதிரி படிச்சுட்டு அதனுடைய நேரங்களை வினாடிகளா இல்லை நிமிடங்களா அப்படின்றத இங்கே நம்ம கீழே குறித்து வைக்கணும். படிக்கலாம். அழகாபுரி மன்னர் புன்முறுவலுடன், என் ஆட்சியில் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் உங்கள் மனக்குறையின்படி உங்களையும் அமைச்சர்களையும் நான் சமமாக நடத்தவில்லை என்று எண்ணுகிறீர்கள். கொஞ்சம் பொறுங்கள், உங்கள் ஐயத்தை இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிய மன்னர் அமைச்சர்களுள் ஒருவரை அழைத்தார். பின்னர் அவர்கள் இருவரையும் பார்த்து, அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார். உரிய விடையை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். இந்த படங்களுக்கு எந்த வார்த்தை சரியா இருக்கும் அப்படின்ட்டு நாம் எடுத்து எழுதுறோம். பறவை பறக்கும் போது படபடன் சத்தம் வரும். வீட்டுக்கு எழுதியவர்கள் வந்தா வருக வருக அப்படின்னு வரவேற்போம். பாம்பை பார்த்து பயந்து போய் பாம்பு பாம்புன்னு கத்துவோம். யாராவது நம்மளை துரத்தும் பொழுது ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு ஓடுவோம். அடுத்து, உரிய சொற்களால் பத்தியை நிரப்புவேன். இந்த பத்தியில விடுபட்ட இடங்களுக்கு என்ன சொற்கள் சரியா இருக்குமோ அதை எடுத்து எழுதுறோம். மாறன் வைக்கோல் போர் எறிவதை கண்டான். ஆ, தீ தீ என அலறினான். தீ மலமளவென பரவியது. குடுகுடு என ஓடினான். வேக வேகமாக அலைபேசியை தேடினான். படபடவென 101 என்ற எண்ணை அழுத்தினான். தீயணைப்பு வண்டி உடனடியாக வந்தது. சரசரவென தண்ணீரை பீச்சி அடித்தனர். தீ அணைந்தது. ஐ மகிழ்ச்சி மகிழ்ச்சி என துள்ளினான். ஆடலாம் விளையாடலாம். இது ஒரு விளையாட்டு. இதில் அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியும் கொடுத்துருக்காங்க. அடுக்கு தொடர் அப்படின்றது வந்து பிரித்தால் பொருள் தரும். அது இந்த பச்சை நிற பெட்டியில் இருக்கிறது எல்லாமே அடுக்கு தொடருக்கு உண்டான வார்த்தைகள். இரட்டை கிளவி அப்படின்றது பிரித்தால் பொருள் தராது. இந்த மஞ்சள் நிற பெட்டியில் கொடுத்துருக்கிற படங்கள் எல்லாமே இரட்டை கிளவிக்கான வார்த்தைகள் வரும் அதில். இப்போ இதை தொடங்கலாம். அம்மா வந்து குழந்தையை வா வா என அழைத்தார். அப்போ வா வா, இதுக்கு வந்து வா வா, அது வந்து அடுக்கு தொடர். இங்கே வந்து ஊதுபத்தி வந்து கம கம என வாசனை வந்தது. இங்கே கம கம, ஆனால் இது வந்து இரட்டை கிளவி, பிரித்தா வந்து பொருள் தராது. பட்டாசு படப்பட என வெடித்தது, இதுவும் பிரித்தால் பொருள் தராது, அதனால தான் இது இரட்டை கிளவி. மான் வந்து துள்ளி துள்ளி ஓடியது. துள்ளி துள்ளி, அப்போ இது வந்து பிரித்தால் பொருள் தரும். துள்ளின்ற வந்து ஒரு வார்த்தையும் வந்து பொருள் தரும். அப்போ இது வந்து அடுக்கு தொடர். இந்த கண்ணாடி வந்து பல பல என உள்ளது. பல பல, இது வந்து பிரிச்சா பொருள் தராது, அதனால தான் இது வந்து இரட்டை கிளவி. இங்கே வந்து பாம்பை பார்த்து தவளை கத்துது. பாம்பு பாம்பு அப்படின்னு கத்துது. அப்போ இதுவும் பிரித்தால் பொருள் தரும். அப்போ இது வந்து அடுக்கு தொடர். அதே மாதிரி தான் அடுத்து, இரண்டு குழந்தைகளும் கலகல என சிரித்தனர். கலகல, அப்போ இது வந்து இரட்டை கிளவி. குதிரை வந்து குதித்து குதித்து ஓடியது. குதிரை குதித்து குதித்து ஓடியது. குதித்து குதித்து ஓடியது. இது வந்து நெருப்பு வந்து தீ தீ, நெருப்பு பார்த்தா தீ தீன்னு கத்துவோம் நெருப்பு. அடுத்து மணி வந்து டம் டம் இல்லை, அடுத்தது வந்து மணி டிங் டிங் என மணி அடித்தது. டிங் டிங் என மணி ஒலித்தது, அடித்தது. மின்னல் வந்து பளிர் பளிர். அடுத்தது மின்னல், மின்னல் வந்து பளிர் பளிர் என மின்னியது. பளிர் பளிர் என மின்னியது. சிறுவன் வந்து இந்த மேலத்த ட்ரம்ஸை வந்து டம் டம் என அடித்தான். இதெல்லாம் யார் சரியாக சொல்லி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி. நன்றி.